கலந்து பேசுகிற போது கலகலப்பு இருந்தது. இன்றைக்கு கலைந்து பேசுகிறார்கள். கலவரம்தான் அவரவர் முகத்தில் இருக்கிறது. இயற்கை வாழ்வில் இருந்து இந்த மனிதர்கள் இன்றைக்கு செயற்கையிலே மூழ்கி மேலமுடியாத துயரத்திற்கு ஆட்பட்டு விட்டார்கள். BHK Apartments, the Bloomingdale, Pammal Pallavaratil, from Appa Swami Real Estates. புலவர் ராமலிங்கம் ஐயா அவருடைய பேரை கேட்டாலே எல்லாருக்கும் வந்து மனசுக்குள்ள ஒரு சின்ன சிரிப்பு வரும். எந்த விஷயத்த சொன்னாலும் அதை பாமர மக்களுக்கு தெரியும்படியாக புரியும்படியாக அதை ஒரு அந்த லோக்கல் ஸ்லாங் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு லோக்கல் ஸ்லாங்ல பேசக்கூடியவர். அதை ஒரு பெரிய எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான தலைப்பா இருந்தாலும் அதை யதார்த்தப்படுத்தி எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடியதுல ரொம்ப அழகா குட்டியா ஒரு நகைச்சுவையோட அழகா பண்ணக்கூடியவர் புலவர் ராமலிங்கம் ஐயா. இந்த தொழில்நுட்பம் வந்து அவரை ரொம்பவே மரள வச்சிருக்கு. அதை ரொம்ப அழகா அவர் பகிர்ந்துக்கிறார். அதை நாம் இப்போது பார்க்கலாம். கல்யாண மாலை மோகன் தலைமையில் இயங்கும் எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் வரன் பற்றிய விவரங்கள் வெளியே செல்லாமல் மிகவும் பாதுகாப்பான மற்றும் பிரத்யேகமான சேவை. விவரங்களுக்கு 9840891400 மற்றும் 9940411125. நாட்டு நடப்பை பார்க்கணும். நம்ம என்னமா சந்தோஷமா இருந்தது. ஒரு முற்றத்தில் உட்காந்து எல்லாம் கலந்து பேசினாங்க ஐயா. கலந்து பேசுகிற போது கலகலப்பு இருந்தது. இன்றைக்கு கலைந்து பேசுகிறார்கள். கலவரம்தான் அவரவர் முகத்தில் இருக்கிறார். நாம இந்த தொழில்நுட்பத்துக்கு பயன்படுத்துங்க. நாங்கள் எதிரி கிடையாது. வேண்டான்னு சொல்ற பத்தாம் பசில இல்லை நாங்க. அது ஓரளவுக்கு பயன்படுத்துங்க. அதுவே கதின்னு ஆயிடக்கூடாது. ஏன்னா இயற்கை வாழ்வில் இருந்து இந்த மனிதர்கள் இன்றைக்கு செயற்கையிலே மூழ்கி மேலமுடியாத துயரத்திற்கு ஆட்பட்டு விட்டார்கள். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டான் என் ஹஸ்பண்டு. ஒரு மாதமாக அந்த அம்மா கூடவே இருந்து உதவி செய்யுது. டாக்டர் சொன்னார் ஒரு நாள் அந்த அம்மா தனியாக கூப்பிட்டு, என்னம்மா வீட்டுக்கு ஆசிரியம் போயிடுறீங்களா? வீட்டுக்கு ஆசிரியம் போயிட்டா எப்படிங்க டாக்டர் அவர் பொழைச்சிடுவார? அவர் பொழைக்கிறதுலாம் உன் கையில் தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு அவர்கிட்ட சண்டை போடாது. ஒரு வருஷத்துக்கு செல்ஃபோன் பேசாத. ஒரு வருஷத்துக்கு டிவியே வைக்காத. ஒரு வருஷத்துக்கு அது வேணும் இது வேணும் தொந்தரவு பண்ணாத. சரி டாக்டர் போட்டார். அங்கேருந்து அந்த அம்மா வந்தது. இவன் கேட்டான், என்ன சொன்னார் டாக்டர்? நீ பொழைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டார். வெப்பரச்சாம்பிகை திருக்கோயிலுக்கு போய் விரதம் இருந்து இந்த மண்ணிலே லட்சக்கணக்கான குழந்தைகள் பல தாய்மார்களுக்கு பிறந்திருக்குதுமா. அது இந்திய தேசத்தினுடைய நம்பகத்தன்மை, நம்பிக்கை. இன்றைக்கி தொழில்நுட்பம் என்ன ஆபத்தை சந்திச்சிருக்கு தெரியுமா உங்களுக்கு? பெரிய பெரிய காயாக்குது எல்லாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாகுது இல்லை? சின்ன சின்ன பிஞ்சு கத்திரிக்காயாக தேடின காலமெல்லாம் போச்சு. அதை எங்கூரில் ஒருத்தன் ஒரு 10 கிலோ வாங்கி வந்துவிட்டு, இது என்ன தான் இடம் 10 இருக்குமா 12 இருக்குமான்னு அவனுங்க சந்தேகம் வந்து இட மிஷினில் வச்சான். 12 கிலோன்னு கரெக்டாக இடம் காட்டிட்டுது. அந்த அட்டையில் பின்னாடி எழுதிக்குது, இவருக்கு விரைவில் திருமணமாகும்னு எழுதிக்குது. இது கத்திரிக்காய் கண்டுதா, அது கதிரேசன் கண்டுதா? இன்றைக்கி வாழ்க்கையில் நம்ம கருவிகளை நேசிக்க அதிகமாக பார்க்குறோம். அது தொடச்சு தொடச்சு வைக்கிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற உறவுகளிடத்தில் பேச மறுக்கிறோம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு தொழில்நுட்பம் எங்களுக்கு தேவையில்லைங்க. அன்றைக்கி காட்டுக்குள்ளே போகிறதுக்கு என் தாத்தாவும் பாட்டியும் எங்கள் அப்பாவும் பயந்தாங்க. இன்றைக்கி நான் நாட்டுக்குள்ளே போகிறதுக்கே பயப்படுறேன்யா. கல்யாண மாலை 1000 முத்துக்கள் பகுதியில் உங்களை நாளை சந்திக்கிறேன். வணக்கம், வாழ்த்துக்கள்.